லஞ்சம் பெற்று சஸ்பெண்ட் வாங்கிய அரசு அதிகாரி ஜாதகம் எப்படி இருக்கும் குருஜி? லஞ்சம் பெற்று சஸ்பெண்ட் ஆகிய, லஞ்சம் வாங்கிறது சஸ்பெண்ட் ஆகிறது, 6-8 தசாபக்திகள், ஜன்மச்சனி அஷ்டமச்சனி தான். அஷ்டமச்சனியில வேலையில சஸ்பெண்ட் ஆகும். அரசு வேலை நீடிக்க விதி இல்லைன்னு சொல்லுவோம். அரசு வேலை நீடிக்க விதி இல்லை. அப்ப அரசு வேலை நீடிக்க விதி இல்லை. என்ன அரசு வேலை நீடிக்க விதி இல்லை? அரசு வேலை நீடிக்க விதி இல்லை. ஒரு உதாரண ஜாதகம் இங்க பாருங்க. லக்னாதிபதி 8 இருக்கிறார், சூரியன் 10 திக்பலமாக இருக்கிறார். சூரியன் 10 திக்பலமாகி நீச்சமமாகி சனியின் பார்வையை வாங்கி குருவின் பார்வையை வாங்கியிருக்கிறார். 6 இடத்தில் இருக்கின்ற குருவின் பார்வையை வாங்கியிருக்கிறார். பகை வீட்டில் இருக்கின்ற குருவின் பார்வை வாங்கியிருக்கிறார். இந்த இடத்துல அரசு வேலை கிடைத்தால், தசாபக்திகளின் அடிப்படையில அரசு வேலை கிடைத்தால் நீடிக்க வகை இல்லை. சூரியன் நீச்சமாகி சூரிய சனியின் பார்வையில இருக்கக்கூடாது, அரசு வேலையே கிடைக்கக்கூடாது, கிடைக்காது. சரி, எப்ப எப்படி கிடைக்குது? அதே சூரியன் திக்பலமாக இருக்கிறார், 10 திக்பலம். இந்த இப்ப கூட ஒரு லேடிக்கு சொன்ன பாருங்க, தலைமை பதவினா 10 திக்பலம். அந்த இதை பத்த லஞ்சம் பெற்று சஸ்பெண்ட் வாங்கி அரசு அதிகாரி ஜாதகம் நல்லா பாருங்க. சஸ்பெண்ட் ஆகிறது மன உளைச்சலை தரக்கூடிய அசிங்கம், கேவலம், வம் அசிங்கம், கேவலத்தை தரக்கூடியது. சஸ்பெண்ட் ஆகிறவெல்லாம் கைய கட்டா போறான். சஸ்பெண்ட் ஆகி அரெஸ்ட் ஆகி போகும்போது மூஞ்ச மூடிட்டு தானே போறாங்க. அது எந்த ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் வேறு வகையில போனா கூட கௌரவமா நிமிந்துகிட்டு போவாங்க. பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கும் மூஞ்சி, உள்ளுக்குள்ள கார்ல காட்டுவாங்க. லஞ்சம் வாங்கியவர், அவர் பிடிபட்டார், இவர் பிடிபட்டார். அரசு லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் கூட்டி கொண்டு போகும்போது எடுத்த புகைப்படம் அல்லது வீடியோல காட்டுவாங்க. கேமராவே பார்க்க மாட்டாரு, அப்படியே பேய் அடைச்ச மாதிரி, பேய் அடைஞ்ச மாதிரி இருப்பாரு. அதற்கு முன்னாடி லஞ்சம் வாங்குறதுக்கு முன்னாடி ஜகஜோதியா இருந்திருப்பார். ஆக இந்த அமைப்புல ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய, அசிங்கம் கேவலத்தை கொடுக்கக்கூடியவைகள் கோச்சாரத்துல ஜன்மச்சனி அஷ்டமச்சனி. அவைகள் அப்படியே 6-8 மகர லக்கணம், சூரிய திசையா நடக்குதுன்னு வச்சுக்கோம். சிம்ம வீட்டில் இப்ப இங்க மகர லக்னத்துக்கு சூரிய திசையா நடக்குது. இவர் அவர் அதிகாரியாக இருக்கிறார். உதாரண ஜாதகம் தானே சொல்ல முடியும். அப்படி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி லைவ்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்தா நான் டக்கு டக்குன்னு போட்டு காட்டிடுவேன். இப்ப இது வந்து ஒரு லைவ் வந்து இந்த கேள்விதான் நீங்க கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் எல்லாத்தையும் கட்டுக்கட்டா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஷீட்டா வரைக்கும் ஏதோ இருக்குது லஞ்சம் வாங்கின எல்லா லஞ்சம் வாங்கி கேஸ் முடியுமா முடியாதான்றதுல நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள் நான் வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள் எங்கிட்ட இருக்கு. அதாவது வருவாங்க, தப்பு பண்ணிட்டேன், சஸ்பெண்ட்ல இருக்கிறேன், கேஸ் முடியுமா, எப்படி முடியும், நல்லபடியா முடியுமா, கேஸ் முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆகி இன்னும் பெனிஃபிட் வாங்காத லஞ்சம் வாங்கி மாட்டின அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஒரு நிலையில ஒரு உதாரணத்தை நல்ல டக்குன்னு ஒரு உதாரணம் வந்து விட்டது. தனுசுல இதை சொல்லியிருக்கிறேன், இதை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் என்னுடைய வீடியோக்கள் பார்த்துருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கேஸ். சென்னையின் ஒரு உயர் காவல்துறை அதிகாரி, ஒரு நடுநிலை உயர் காவல்துறை அதிகாரி, அவர் என்கிட்ட வர்றாரு, பேசுறாரு. தனுசு லக்னம் 6 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கரதசை வரப்போகிறது. தனுசு லக்னம் 6 இடத்தில் வரப்போகின்ற சுக்கரதசை. சென்னையின் மையப்பகுதியில் ஒரு நடுநிலை காவல்துறை அதிகாரியாக அவர் இருக்கிறார். அவர் வந்து என்கிட்ட வரார். அரசு அதிகாரி சஸ்பெண்ட்ன்றதுனால சொல்றேன். சென்னையின் நடுமைய இதயம் போன்ற ஒரு பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இருக்கும், ஆரம்ப காலம் தான். அப்பெல்லாம் இவ்வளவு கூட நம்ம இதெல்லாம் கிடையாது. வந்து என்ன கேட்கிறாரு, தனுசு லக்னம் 6 இடத்துல சுக்கரன், அரசு உயர் அதிகாரி, காவல்துறை அதிகாரி, எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு. நான் வந்து கொஞ்சம் இதாவே சொல்றேன், சுக்கரதசை நடக்கிறது பாபத்துவமான சுக்கரதசை நடக்குது, எந்த விதத்திலும் சுக்கரன் சுபத்துவம் அடையல. அதனால சுக்கரதசை ஆரம்பித்த உடனேயே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெண்ணால் தொல்லைகள் இருக்கும். ஒரு பெண் சம்பந்தமான விஷயங்கள்ல தொல்லைகள் இருக்கும். சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான அமைப்பு வந்துருச்சு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. வேலை சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்லை, வேறு விதமான நடவடிக்கைகள். அது கொஞ்சம் அழுத்தி கேட்டார். இப்ப இதெல்லாம் கொஞ்சம் நாசுக்கா தான் சொல்லுவேன், ஆனா அவர் கொஞ்சம் அழுத்தி சுக்கரதசை என்னதான் பலனை செய்யும் அப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. காவல்துறை அதிகாரி இல்லையா, அவருடைய காவல்துறை தோரணையோட என்கிட்ட கேட்டார். அந்த பாருங்க ஜோசியர, இப்படி இருக்கு, 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு, எப்படி இருக்குது சுக்கரதசை? பெண்ணால தொந்தரவுகள் வரும், பெண் வீடு பெண்ணு தொந்தரவு வரும், சஸ்பெண்ட் ஆவீங்க, அரெஸ்ட் ஆகாம பாத்துங்க. அதற்கான அமைப்புகள் இருக்கு. காவல்துறை உயர் அதிகாரிட்டே இப்படி ஒரு பலன் சொன்னா எப்படி இருக்கும்? மூக்குக்கு மேல கோவம் வந்துருச்சு, என்னை உரிமையில் இறக்குனார்,
யோ 20 ஜோசியத்தை பார்த்துருக்குறேன், சுக்கர திசையில நான் எஸ்பியாவேன் அதாவேன் இதாவேன்னு சொல்லியிருக்கிறான், நீ என்னடா நான் வந்து சஸ்பெண்ட் ஆவேன்னு சொல்றியே அப்படின்னு டக்குன்னு ஒருமையில இறங்கினார். 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பாச்சாரம், டக்குன்னு ஒருமையில இறங்கினார். என்னையா வந்து 20 ஜோசியத்தை பார்த்துட்டு ஆகா போகன்னு சொல்லிட்டான், எனக்கு இதுதாங்க சொல்ல தெரியும், எனக்கு இதுதான் சொல்ல தெரியும், இதுதான் நடக்கும், மற்றவங்க சொன்னதை பற்றி எனக்கு தெரியாது, கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே டென்ஷனாகி எழுந்திரிச்சு சரியான ஜோசியத்தை ஒன்று போய் அடுத்த எவனோ சொன்னான்ட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தனே அப்படின்னு வந்துட்டார். அதற்கப்புறம் ஏன்னா அந்த நிலையில் இருக்கிற மற்றவர்களுடைய அறிமுகமும் இருக்கு இல்லையா, ஒரு நாள் பேப்பரை படிங்க அப்படின்னு வந்தது. இது நடந்து 1-6 மாதம் 1 வருஷத்துக்கு பிறகு காவல்துறை உயரதிகாரி, நான் பலன் சொன்ன உயரதிகாரி, ஒரு பெண் கொடுத்த கேஸில் செக்கில் லஞ்சம் வாங்கி, ஒரு பெண் கொடுத்த கேஸில் செக்கில் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டதா பெரிய அளவில் சென்சேஷன் ஆகாச்சு. அது வந்து இப்போ டக்குன்னு சில பேருக்கு அது ஞாபகமே வந்துடும், ஒரு இது வந்தது. அதை இன்னொரு அதிகாரி கூப்பிட்டு, நீங்கள் ஒரு பலன் சொன்னீங்க இல்லையா, அது இது கொஞ்சம் அந்த நான் பலன் சொன்ன விதம் வேற மாதிரி, அவர் உரிமையில் பேசி அதுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சு. அவர் தான் இவர் ஒரு பெண், அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்தது, பெண்ணால் தொல்லை வரும். ஏன்னா சுக்கரன் தானே, ஜோதிடத்தில் எதுவுமே மறைதல், ஜோதிடத்தில் எதுவுமே மறை ஒளிவு மறைவு கிடையாது. அவர் தனுசுல இருக்கனா 6ல சுக்கரன் பாபத்துவமாக இருக்கிறார், பெண்ணால் துன்பம் வரும், வேலையில் சிக்கல்கள் வரும்ட்டு மற்ற விஷயங்கள் கோச்சார விஷயங்களையும் எனச்சு சொன்னேன். பேப்பர் பாருங்கன்னா செகண்ட் பேஜ்லேயே இன்னார் இது கைது அப்படின்னு வருது. பெண்கிட்ட செக்கில் கழுத்து வாங்கி செக்கில் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாரு. இது நடந்து முடிந்து அதற்கடுத்து 1 வருடம் கழித்து அப்பாயின்மெண்ட் வாங்காமே உள்ள யாரும் வர முடியாது, வெளியில சின்ன தள்ளுமுள்ளு நடக்குது, என்னுடைய ரூமிற்கு வெளியில சின்ன தள்ளுமுள்ளு நடக்குது. சார் சார் சார்ன்னு என்னுடைய ஸ்டாஃப்ஸ் கூப்பிடுறாங்க, கூப்பிட கேட்காம யாரோ ஒருத்தர் கதவை திறக்கிறார், தாடி மீசையோட கதவை திறந்துட்டு அப்படியே ஒரு ஓரமா நிக்கிறார். கதவை திறந்துட்டு யாருங்க என்னங்கன்னு கேட்கிறேன், ஓரமா நிக்கிறவர் நான் தான் இன்னார் அப்படின்னு சொல்றார். தாடி மீசையோட சஸ்பெண்ட்ல இருக்கிறார். திருப்பி இருக்கிறவங்களை வெளியே போக சொல்லிட்டு உள்ளவர் சொல்லிட்டு என்னங்கன்னா அன்னைக்கு நான் அப்படி பேசிட்டு போனேன், அதற்கடையில் அந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த கேஸ் பரபரப்பாக பேசப்பட்டது. ஒரு வீடை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்காக ஏதோ ஒரு விதத்தில் இப்படி மாட்டிக்கிட்டாருன்னு கிட்டத்தட்ட என்னங்க இப்போ வந்து இதாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த பீரியட் முடிஞ்சு இப்போ வந்து ஒரு நல்ல விதமாக செட்டில் ஆகிட்டார். இந்த சஸ்பெண்டான அமைப்பிற்காகத்தான் அதை சொல்கிறேன், அதாவது ஒரு சஸ்பெண்டான அமைப்பு அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே சொல்ல முடியும். அந்த அஷ்டமச்சனை 7 ரச்சனை அமைந்தாலும் 6-8 தசாபதி அமைந்தாலும் இதை வந்து ஒரு உதாரணத்திற்காகத்தான் சொல்லுகிறேன். எப்போது ஜென்ம விரோதிகள் என்று சொல்லப்படக்கூடிய சனி லக்னங்களில் பிறக்கிறவருக்கு சூரிய சந்திர தசாபக்திகள் 6-8 வருவார்கள். மகர கும்ப லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு, தனுசு மீன லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு 6-8 ஜென்ம விரோதிகளான ஜென்ம விரோதியான சுக்கிரன் வருவார். ரிஷப துலாம் லக்னங்களில் பிறக்கிறவர்களுக்கு அவங்க சுக்கரனுடைய ஜென்ம விரோதியான குரு வருவார். இந்த மாதிரியான அமைப்புகளில் கோச்சார ரீதியாக கெடுபலன்கள் சேர்ந்து கொள்ளும் பொழுது ஒருவருக்கு தலை குனிவு போன்ற அமைப்புகள் நிச்சயமாக ஏற்படும். அந்த தலை குனிவு அது எப்போது விலகும், அந்த அஷ்டமச்சனை முடிந்ததற்கு பிறகு, அதன் பிறகு வேறு விதமான அப்படியே அந்த இந்த அமைப்புகள் எல்லாமே விலகினதுக்கு அப்புறம் எப்பவுமே வந்து நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி ஒரு பெரிய துன்பம் வந்தாலும் அது வந்து காலப்போக்கில் அதை வந்து மறையத்தான் செய்யும் அப்படிங்கிற விதிப்படி மீண்டும் அவர் அரசு பணியில் சேருவாரா சேரமாட்டாரா அப்படிங்கிறது அந்த இப்ப இந்த இடத்துல மீண்டும் அரசு பணியில் சேருவார். இப்ப இந்த இடத்துல சுக்கிரனும் அங்கே இருக்கும் பொழுது அவரின் சுகத்துவம் கூடுதலாகி சனியின் பாவத்துவ பார்வை கொஞ்சம் குறைவா இருக்கும்போது குறிப்பிட்ட அந்த காலகட்டங்கள்ல சூரியதசை மாதிரி அட்டமாதிபதி சூரியதசை வந்தாலே அட்டமாதிபதிசை வந்தாலே பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது வேறு விதமான சூரிய புக்தி அமைப்புகள்ல வரும்போது சஸ்பெண்ட் ஆகி மீண்டும் காவல்துறையில் இணைவார். ஆகவே ஒரு லஞ்சம் வாங்கி சஸ்பெண்ட் ஆகிய அரசு அதிகாரியின் ஜாதகம் இப்படித்தான் இருக்கும். அதை எப்படி வருவாரா வரமாட்டாரா அப்படின்றத அந்த நீடிக்க விதி இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவேன், அரசு வேலை கிடைக்காம அவங்களுக்கு நீடிக்க விதி இல்லைன்னு. அந்த நீடிக்க விதி இல்லைன்றதுக்கான அமைப்பு இதுதான். சில பேர் அவங்களே வந்து ரிசைன் பண்ணிட்டு போறவங்கலாம் இருக்காங்க, சஸ்பெண்ட் ஆகும், இதை சஸ்பெண்ட் தான் அவங்க கேள்வி கேட்குறீங்க. அப்ப இதுதான் அமைப்பு, பாபத்துவமும் சுபத்துவமும் கலந்து இருக்கின்ற நிலைமையில பாபத்துவம் கூடுதலாகி கூடுதலாகி 6-8 அதிபதிகளுடைய தசாபக்திகளும் அல்லது கோச்சாரத்தில் இந்த அமைப்பு அஷ்டமச்சனை 7 ரச்சனை அமைப்புகள் வரும்போது ஒருவர் அரசு அதிகாரியாக இருந்தாலும் அவர் சஸ்பெண்ட் ஆவார். அந்த அமைப்புகள் விலகின்ற தசாபக்திகள் நீங்கி அந்த 7.5 அஷ்டமச்சனையுடைய அமைப்பு நீங்கும் போது நிச்சயமாக மறுபடியும் இதுல ஜாயிண்ட் ஆக முடியும். சரியா, வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க.